அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மலர்ந்திருக்கக்கூடிய இந்நாள் அனைவருக்கும் இன்பகரமான நாளாக அமைய வேண்டுமென இறைவனை பிரார்த்தித்தவளாக இக்காணொளியானது பார்ப்பதற்கு கவலையை ஏற்படுத்தினாலும் ஒரு வகையில் ஆறுதலையும் ஏற்படுத்துகிறது. மக்காவில் உம்ரா செய்வதற்காக வயோதிபர் ஒருவர் சென்றுள்ளார். அங்கே சிறு தவறு ஒன்றை தவறுதலாக அவர் செய்ய நேரிடுகிறது. உடனே அங்குள்ள போலீஸ் அதிகாரி அவருடன் கோபமாக நடந்து கொள்கிறார். அவரின் முகபாவனையும் இதனால் கவலையாக மாறிவிட்டது. அதே சமயத்தில் அங்கு வந்த மற்ற அதிகாரி அவரை அணைத்து முத்தமிட்டு அவருடன் நல்ல முறையில் நடந்து கொண்டு ஆறுதல் சொல்லுகின்றார். உண்மையில் மனிதர்கள் அனைவரும் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் படைக்கப்பட்டுள்ளார்கள் என அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அந்த வகையில் நாம் அனைவரும் தவறிழைக்கக்கூடியவர்களே. அதனை பெரிதாக நினைத்து அவர்களை உடனே தண்டிக்க வேண்டும் என நினைப்பது தவறு. நாம் செய்கின்ற பாவங்களுக்கு அல்லாஹு தஆலா உடனே தண்டனை வழங்க இருந்தால் நாம் இன்னும் இருந்திருப்போமா என்றே எமக்கு அறியாத விடயம் அது. தவறு செய்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஒரு முறையேனும் அவர்கள் திருமந்துவதற்கு மனிதர்கள் எவ்வாறு தவறிழைக்கக்கூடியவர்களோ அதே மாதிரி திருந்தக்கூடியவர்களுமே. அதே நேரத்தில் அவர்களின் வயதிற்கும் அமைந்துள்ள இடத்திற்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும். ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அப்பால் பெரியவர்கள் சிறியவர்களின் செயற்பாட்டை செய்யக்கூடியவர்களே. அது எல்லோராலும் அறியப்பட்ட ஒன்றாகும். எனவே நாம் தவறுகளை காண்கின்ற போது அதனை பக்குவமான முறையில் எடுத்து சொல்பவர்களாகவும் மன்னிக்கக்கூடியவர்களாகவும் மாற வேண்டும். அதே சமயத்தில் அவர்களுக்கான மதிப்பையும் மரியாதையும் நாம் கொடுக்க கடமைப்பட்டவர்கள். எனவே இந்நிகழ்வை ஒரு படிப்பினையாக கொண்டு நாம் தவறுகளை மன்னிப்பவர்களாகவும் எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் மாறுவோம். இதன் ஊடாக அல்லாஹு தஆலா எமது பாவங்களை மன்னித்து எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக.